வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ணையில் உள்ள மீன் குளத்துக்கு தீவனம் கொடுக்குறோங்க. எப்பயுமே தீவனம் கொடுத்துட்ருப்போம். சரி, இது ஒரு காணொலியாக நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்றதுக்கு தாங்க இன்றைக்கி தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காணொலியாக பதிவு பண்ணுறேன். இதன் மூலயமா சில தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது எனக்கு தகவல்கள் தெரிவிக்கலாம் கமெண்ட் மூலயமா. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் பதிவு செய்கிறேங்க. நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரில் 3 குளம் வச்சுருக்கோங்க. அதில் 1 குளம் இதுங்க, இது 2வது குளங்க, இது 1 குளங்க, இது 3வது குளங்க. மொத்தம் நம்ம பண்ணையில் 3 குளம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 3 குளத்தையும் காமிச்சிட்டேன், மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒன்று, முன்னாடி ஒரு பக்கம் பார்த்தீங்க, இது ஒன்றுங்க, 3 குளம். இந்த 3 குளத்துலேயும் நம்ம என்னென்ன ரகம் மீன் விட்டுருக்கோம் அப்படின்னா, வவ்வா விட்டுருக்கோங்க, விரால் விட்டுருக்கோம், அப்புறம் 1 குளத்தில் மட்டும் சிசி விட்டுருக்கோங்க. இந்த மாதிரி 3 ரகம் மீனும் நம்ம இதில் விட்டுருக்கோம். என்ன எண்ணிக்கையில் விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா, விரால் வந்து 2000 to 2500ங்க, வவ்வா வந்து 2000ங்க, அப்புறம் இந்த குளத்தில் மட்டும் சிசி 500 சேர்த்து விட்டுருக்கோம். ஏன் இந்த குளத்தில் மட்டும் சிசி சேர்த்து விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் பில்லு நிறையா இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதனால் இந்த குளத்தில் மட்டும் 500 சிசி சேர்த்து விட்டுருக்கோம். மீன் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கிட்டே இருக்குங்க. வளர்த்தியும் நல்லா தான் இருக்குது. தினமும் ரொட்டீனாக நம்ம உணவுலாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். வீட்டில் இருக்க வேஸ்டேஜ் அப்புறம் அரிசி அப்புறம் புண்ணாக்கு இது போல் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. இது வரைக்கும் நம்ம மீன் வந்து குட்டியாக இருக்கும்போது தாங்க புண்ணாக்கு கொடுத்துருந்தோம், அதுவும் ஊற வச்சு கொடுத்தோம். இப்போ பெருசாகிட்ட பிறகு நம்ம புண்ணாக்கு அப்படியே தண்ணியில் போடுறோங்க, குளத்தில் வீசிட்டால் அது ஊற மீன் சாப்பிட்டுக்குவாருங்க. மொதல் டைமாக நம்ம ஊற வைக்காமல் போடுறோங்க. இந்த குளத்தில் நம்ம புண்ணாக்கு போட்டாச்சுங்க. என்னென்ன புண்ணாக்கு போட்டிருக்கோன்னா, தேங்காய் புண்ணாக்கு, மலட்டை புண்ணாக்கு போட்டிருக்கோம். இப்போது நம்ம போட்ட உடனே நல்லா உள்ளார போயிட்டு நல்லா சாப்பிட்றாருங்க, குழம்புலாம் ஆகுது. விரால் கூட வெளியில் வந்துட்டு உள்ளார போகிறாரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே 2 குளத்துக்கு போட்டாச்சுங்க புண்ணாக்கு. இப்போ அடுத்தது கடைசியாக 3வது குளத்துக்கு போட்டுட்ருக்கோம். இது போல் தூக்கி போட்டுருவோம். அதே போல் மீன் ரெகுலராக எந்த இடத்துல நம்ம ஃபுட்டு போடுறோமோ அதே இடத்துல தாங்க போடணும், ஏன்னா அது வந்து பழகிடும். இந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு தடவையும் மாற்றி போட்டால் நமக்கு சாப்பாடு தாங்க வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஒரே இடமா பழக்கப்படுத்திக்கணும். நம்ம பழக்கப்படுத்தின இடத்துல தாங்க அதிகமாக மீன் வந்து எப்பயுமே நிற்கும். சாப்பாடு எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகும், ஆனால் இந்த இடத்துல ஃபுட்டு கிடைக்கும்னு மீனுக்கு வந்து நம்ம பழக்கப்படுத்தி வச்சுக்கணும். அதே இடத்துல தான் ரெகுலராக போடணும். 3 குளத்துக்கு சாப்பாடு போட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம மொத மீன் குஞ்சு விடும்போது அதுக்கு தீவன முறையே வந்து வேறங்க. அது போல் தான் நம்ம கொடுத்தோம். என்னென்ன கொடுத்தோன்னா, தவிடு கொடுத்தோம், அப்புறம் புண்ணாக்கை வந்து அரிசி கூட ஊற வச்சு அது போலையே கரைச்சி போட்டோங்க. அந்த மாதிரியும் பண்ணோம். தவிடு அப்படியே தண்ணியில் கலந்து விட்டோம். அப்புறம் புண்ணாக்கு, ஜவ்வரிசி மாவு, தவிடு இது 3த்தையும் உண்டை பிடிச்சி போட்டோங்க. கிட்டத்தட்ட அது வந்து 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் அரிசியை மட்டும் ஊற வச்சு போட்டோம். இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜிங்க, புண்ணாக்கை ஊற வைக்காமல் நம்ம டைரெக்டாகவே நிலத்தில் போட்ட, அதாவது குட்டையில் போட்டாச்சு குளத்தில். இதுக்கப்புறம் ஊற ஊற மீன் மாட்டுன்னு சாப்பிட்டுக்குவாங்க, ஏன்னா அது ஒரு அளவுக்கு வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம குளத்தில் வந்து அரிசியை அப்படியே நேரடியாகவும் போடலாம், நம்ம ஊற வச்சு அரிசி போடலாம், நேரடியாகவும் அப்படியே குளத்தில் வீசிடலாங்க. புண்ணாக்கும் அது போல தான். அதே போல் தினமும் நம்ம தண்ணி விட்டுருவோங்க. தண்ணி அளவு குறைய தினமும் நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். வெயில் பயங்கரமாகவும் இருக்குங்க, தண்ணி தான் தாக்கு பிடிக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து தண்ணியை குறைய விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் 4 மாதத்தில் மீன் பிடிச்சிடலாங்க. நம்ம இந்த குளத்தில் ஜிலேபி விடவே இல்லைங்க. இருந்தாலும் எப்படி தான் ஜிலேபி வந்ததுன்னு தெரியல. சரி, வந்ததும் நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இதில் விரால் குஞ்சு இருக்கிறதுனால ஜிலேபி மாதம் குஞ்சு பொறிப்பார், அதை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு விரால் வளர்ந்துருவாங்க. பொதுவாகவே விரால் வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கினுங்க, அதாவது ஒரு உயிரினம். காட்டில் எப்படி சிங்கம் புலி வேட்டையாடி உணவு சாப்பிடுதோ அது போல் தாங்க விரலும், வேட்டையாடி தான் உணவு சாப்பிடும். நம்ம சாப்பாடு போட்டாலும் அதை எடுத்துக்காதுங்க. 100ல் 1-2 அப்படி ஏதாவது ஒரு மீன் வந்து மாற்றி ஒன்றா சாப்பிடலாமே தவிர, 100 விரால் குஞ்சுமே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மீன் தாங்க. அதில் 1-2 வேட்டையாடியும் சாப்பிடும்,
நம்ம போடுற சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முத முத நம்ம மீன் குஞ்சு வாங்கிட்டு வந்து விட்டு ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையை சந்தித்தோம். என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கு வந்து மீன் குஞ்சை எடுக்கிறதுக்கு வந்தாங்க, அப்புறம் நீர்க்கோழி வந்ததுங்க, அதுக்கு மேலே தண்ணி பாம்புங்க. தண்ணி பாம்பு தொல்லை தாங்க முடியாதுங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நைட்டில் டார்ச் எரிச்சிட்டு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது, இன்னும் ஏதாவது பாம்பு வந்து மீனை பிடிக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு வரும்போது பார்ப்போம், நிறைய பாம்பு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாம்புங்க. அதில் ஒரு 10 பாம்பு வாயில் மீன் குஞ்சு வச்சிட்ருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நைட்டில் குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்பை ஒன்று ஒன்றா அடித்து போடுவோங்க. இப்போ ஒரு 90% பாம்போட அளவை குறைச்சிட்டோம், இருந்தாலும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது. அதே போல் மீன் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டதுனால இப்போ நம்ம விட்ட மீனை அவங்களால பிடிக்க முடியாதுங்க. இப்போ அந்த ஜிலேபி குஞ்சு, போரிப்பறவை, கண்ணாடி மீன், இது மாதிரி சின்ன சின்ன மீன் இருக்குது இல்லைங்களா, குள்ளா கெண்டை, அது மாதிரி ஏதாவது ஒன்றா இப்போ பிடிப்பார். நம்ம விட்ட மீனெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. அதே போல் வவ்வா பெருசாகிடுச்சின்னா, பாம்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க, சாப்பாடு போடாமல் விட்டோன்னா அவங்கள அடித்து வவ்வா சாப்பிட்ருவாங்க. அதே போல் வவ்வாவுக்கு வந்து இதுதான் தீவனம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. வவ்வா எது போட்டாலும் சாப்பிடுங்க. நேற்று நம்ம குளத்தை சுத்தம் பண்ணும்போது எருக்கஞ்செடியை கட் பண்ணி போட்டோங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்போ கழுத்து விநாயகருக்கு சாமிக்கு நம்ம மாலை போடுவோம் இல்லைங்களா, அந்த செடியை வந்து கட் பண்ணி போட்டோங்க. அதை கூட அடித்து பிச்சு எடுத்து சாப்பிட்ருச்சுங்க. அந்தளவுக்கு அவர் எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய ஒரு மீனுங்க. வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க, அங்கங்கே கொஞ்சம் குழம்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல தாங்க நம்ம வந்து புண்ணாக்கு போட்ட இடம், நல்லா அவங்க சாப்பிட்றாங்க, அதனால தான் மேலே அந்த குழம்பல் வருதுங்க. மீதி இடத்துல இருக்காது, நம்ம போட்ட இடத்துல மட்டும்தாங்க குழம்புல் இருக்கும். நம்ம உணவு கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், மீனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிங்க. தண்ணியோட அளவை வந்து குறைக்கவே கூடாதுங்க, குறைக்காமல் நம்ம வந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம தண்ணியோட அளவு குறைஞ்சதுனாலே மீனோட வளர்ச்சி பாதிக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விராலுங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்கக்கூடிய விரால். இதெல்லாம் விட்டு 4 மாதம் ஆகுதுங்க. இந்த நீல கலர் கவருக்கு முன்னாடி தெரியும், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கும் மீன் இருக்குங்க. அதே போல் நடுவிரல் சைஸ் அளவுக்கும் மீன் இருக்குங்க. ஒரு சில மீன் வளர்த்தியாக இருக்குது, ஒரு சில மீன் வளர்த்தி கம்மியாக இருக்குங்க. நம்ம இந்த மீன் குளம் மட்டும் பண்ணலைங்க, மீதி இருக்கிற ஒரு 9 ஏக்கரில் வாழை பண்ணியிருக்கோங்க. கூடவே வந்து கோழிலாம் வளர்க்குறோம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். போக போக இன்னும் டெவலப் பண்ணுவோங்க. இது உள்ளார ஆடு இதெல்லாம் கொண்டு வருவோம். நான் ஒருவனும் நம்ம இது கூட நிலத்து உள்ளார புது வரவாக வரும்போது உங்களுக்கு தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருக்கேன், தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இதுதாங்க நம்ம பயிரிட்டிருக்க வாழை, இதுவும் ஒரு 4 மாதம் இருக்குங்க வாழை பயிர் பண்ணி. நம்ம வாழை அறுவடை பண்ணும்போதும் ஒரு வீடியோவாக தனியாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், அதே போல் மீன் பிடிக்கும் போதும் தனியாக வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஏதாவது ஒரு சில முக்கிய தகவல்கள் இதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்து ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.